அனுரபக்கம் திரும்பிய வாசுதேவனானியக்கார. யாழ்ப்பாணத்தில் பல லட்சம் ரூபாய் பணத்தை தீயிட்டு எரித்த குடும்பஸ்தர், நடந்தது என்ன? சமூகத்தில் பாரிய பிரச்சனையாக மாறிவரும் மாணவர்களின் மனநல பாதிப்பு. பிரான்சிற்கு செல்ல ஆசைப்பட்ட யாழ்ப்பாண இளைஞனுக்கு நேர்ந்த நிலை. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு தங்களது கட்சி ஆதரவு வழங்க உள்ளதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் வகையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஜனநாயக இடதுசாரி முன்னணி போட்டியிட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முயன்ற போதிலும் அது சாத்தியப்படவில்லை. அவர்களது கொள்கை ரீதியான பிரச்சினை காரணமாக அந்த முயற்சிகள் கைகூடவில்லை. பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம். தனித்து போட்டியிட்டாலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்போம். எங்களுக்கும் அளிக்கும் வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு அளிக்கப்படும் வாக்குகளாக ஆதரவாளர்கள் கருத வேண்டும் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை தீயிட்டு எரித்து வீதியிலிருந்த சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அராலி பகுதியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் காலை அவரது வீட்டிற்கு முன்பாக ரூபாய் 10 லட்சம் பெறுமதியான பணத்தினை தீயிட்டு எரித்துள்ளார். இதனையடுத்து வட்டுக்கோட்டையில் உள்ள இலங்கை வங்கிக்கு சென்று அங்கிருந்து 7 லட்சம் ரூபாய் பணத்தினை எடுத்து வந்து வீதியில் எரிந்துள்ளார். இந்த நிலையில் வீதியால் சென்றவர்கள் அந்த பணத்தினை எடுத்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் சந்தேக நபரின் மனைவி வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதுள்ள கல்விமுறை மற்றும் போட்டி உட்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக பாடசாலை மாணவர்களின் மனநலம் பாரிய பிரச்சினையாக மாறியுள்ளதென பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனவே மாணவர்களின் மன ஆரோக்கியத்தில் தலையிட்டு அவர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தவறான முடிவுகள், அதற்கான முயற்சிகள் மற்றும் சுயதீங்கு போன்ற சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்றன. இந்த நிகழ்வுகள் தினசரி அறிக்கையிடப்படுகின்றன. இதனை மையப்படுத்தி பாடசாலைகளையோ ஆசிரியர்களையோ பெற்றோரையோ குறை கூறுவது சரியானதல்ல. குற்றங்களை சுமத்துவதற்கு பதிலாக குழந்தைகளை இத்தகைய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் அடிப்படை காரணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை குழந்தைகளை பாதிக்கும் தற்போதைய மனநல பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் மட்டும் முழு பொறுப்பேற்க முடியாது. அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களும் கூட்டாக இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பங்களிக்க வேண்டும் என ஹரணி சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி யாழை சேர்ந்த இளைஞன் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவிக்கையில், பிரான்சிற்கு தன்னை அனுப்பி வைப்பதாக கூறி முதலில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற பின்னர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காது தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளைஞன் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்தில் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த நபரை கடந்த 6/10/2014 கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நேற்று முன்தினம் நீதிமன்றில் முற்படுத்திய போது இளைஞனிடம் பெற்றுக்கொண்ட பணத்தில் ஒரு தொகையை நேற்று மீள கையளிப்பதாகவும் மிகுதி பணத்தினை மிக விரைவில் மீளளிப்பதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரை பிணையில் செல்ல நீதிமன்றில் அனுமதித்துள்ளனர். சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் பாய்மர பயிற்சி போர்க்கப்பலான போலாங் நேற்று முறைப்படி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. போலாங் என்ற கப்பல் 35 அதிகாரிகள் உட்பட 130 பணியாளர்களை கொண்ட 86 மீட்டர் நீளமுள்ள பயிற்சி கப்பலாகும் என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது.
இந்த கப்பலின் பணியாளர்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் போது நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள். அத்துடன் இலங்கை கடற்படை வீரர்களுக்கு குறித்த கப்பலில் செயற்பாடுகள் பற்றிய விளக்க காட்சிகளில் பங்கேற்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு போலாங் அக்டோபர் 11 திகதி இலங்கையை விட்டு புறப்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 1 திகதியிலிருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் இதுவரையில் அதற்கான சுற்றறிக்கையோ அல்லது ஆவணமோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. அரசாங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு அமைய வாகன இறக்குமதி தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் எந்தவொரு தீர்மானமும் எட்டப்படவில்லை என அறிய முடிகிறது. வாகன இறக்குமதி கொள்கைக்கு அமைய எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியம் காணப்படவில்லை. முதற்கட்டமாக ஜனவரி மாதம் பேருந்து மற்றும் பார ஊர்திகளை இறக்குமதி செய்து அந்நிய செலாவணியில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பதை அவதானித்த பின்னர் கட்டம் கட்டமாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. சுமார் 2 வருடங்களுக்குள் அனைத்து வகையான வாகனங்களையும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யும் வகையிலேயே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பில் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் இதுவரை வெளிப்படவில்லை. நாட்டின் தற்போதைய நிலையில் எதிர்வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிப்பது சாத்தியமற்றதென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே சுட்டிக்காட்டியுள்ளாா்.